அதே மாதிரி கல்யாணத்தன்னைக்கு கையை பிடிச்சிட்டு நாங்கள் போதவர்மார் பாஸ்டர்மார் சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உங்களுக்கே மனைவியாக இருப்பேன், உனக்கே நான் கணவனாக இருப்பேன். யாரை நம்பி அதை சொன்னீங்க? யார் இந்த வார்த்தையை கேட்பார்? யாருக்கு முன்னாடி இதை செய்கிறீங்க? கர்த்தருக்கு முன்னாடி கைகளை தட்டி. அடுத்து நம்ம போடுற மாலை நகை அதெல்லாம் மைண்டுக்கே வேண்டாம், அது இம்பார்ட்டன்ட் இல்லை. நீ கன்ஃபஸ் பண்ண பார்த்தியா, அதுதான் கர்த்தர் கேட்பார், கைகளை தட்டி. நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், நீ எனக்கு உண்மையாக இருக்கணும் மரண பரியந்தம். அந்த கல்யாணத்தை தான் கர்த்தர் சொன்னார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும். மனுஷனாக இணைஞ்சுக்கிட்டேன்னா கர்த்தர் பிரித்து விடுவார். யாக்கோப்பு ராகேல லவ் பண்ணான், லவ் பண்ணனா என்னங்கண்ணா சொல்லுங்க, யாக்கோப்பு யாரில் லவ் பண்ணா? ராகேல லவ் பண்ணானுங்க. ராத்திரியில் ஆளை மாற்றி விட்டார் ஆண்டவர், பொண்ணே மாறி போச்சு பிறவின்னு ஆச்சரியம். என்ன அங்கே இந்த மாதிரி துரோகம் பண்ணி விட்டீங்களே, நீங்கள் உண்மையானவர் நினைச்சேன் மாமா, என்னை ஏமாத்திட்டீங்களே மாமா. மாமா சொன்னார், பரவாயில்லப்பா, இவ கூச்ச பறவை உள்ளுவார்க்கு இப்படி தான் பார்க்குறா. அவள் அழகி, ஏ இந்த செகண்ட் ஹேண்டு இந்த இப்படி ஒரு டப்பாவை கொண்டு போட்டு ஏறியா? பரவாயில்ல மாப்பிள்ள, இவளை வேற எவனும் கட்ட மாட்டான், நீ கட்டிக்க. நீ மாமா என் தங்கச்சி பையன், நீ கட்டிக்க, வேணும்னா நீ கவலைப்படாத, அடுத்த பொண்ணையும் தரேன், 7 வருஷம் எனக்கு அடிமையாயிரு. எவ்வளோ அகராதித்தனை இந்த யாக்கோபுக்கு பாருங்கள், அவன் ஏற்கனவே எத்தன். இப்போ பொண்ணை மாற்றி விட்டவர் கர்த்தர், இவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது கணவன் மனைவி ஆகிட்டாங்க. அடுத்து கட்டிக்கிட்டு ஒழுங்காக ஓடித்து உடச்சான போனோம். அடுத்து முத பழைய லவருக்காக 7 வருஷம் அடிமையாக இருக்காங்க. சரி, எல்லாம் பேசலாம், நம்ம அன்பு காதல் அதை விட்டுறக்கூடாது. பாஸ்டர்மார் பேசுகிறாங்க பாருங்க, யாக்கோப்பு கல்யாணமாகியும் தன் பழைய காதலிக்காக 7 வருஷம் இருந்தான். நல்லதையா அடிமையாகவே இரு, நீ அழகை பார்த்தான் ஆடுமைத்தான். ஆடுமைத்த தாவீது ஆண்டவரை பார்த்தான், அரசனானான், கைகளை தட்டி. இந்த அழகை பார்க்குறவெல்லாம் ஆடு மேய்ப்ப, பன்னி மேய்ப்ப, வேசிக்குளத்தில் கொண்டு போய் பணங்களை செலவழித்து போட்டவன் என்ன மேய்ச்சான்? சத்தமாக சொல்லுங்க ஐயா, ப்ளீஸ், கோபம் வந்துடும் எனக்கு, சொல்லுங்க, பன்றி மேய்த்தான். இப்போ ஆண்டவரை பார்த்தவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவே சிங்காசனத்தில் உட்காந்துட்டாங்க. இப்போ ஐஸ்வர்யம் உள்ள யாக்கோப்ப அழக பார்த்தா ஆடு மேய்க்கிறான். சரி, அதை ஒத்துக்கலாம், என்ன அங்கிள் இப்படி தான் சொல்லாமல் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தேடி தான் எடுத்துக்கப்பா, வேண்டான்னு சொல்லலை. அது கர்த்தரால் வந்ததா? இல்லை. ஏன்னா ராகேல் அவர்கள் குறிப்பிட்ட தேசத்துக்கு போகலை, வழியிலேயே செத்து போயிட்டான். அந்த இவன் வேண்டா விருப்போடு கல்யாணம் பண்ணானே அவள் தான் போய் சேர்ந்தா கைகளை தட்டி. அப்போ தேவ சித்தத்தின்படி என்ன செய்கிறையோ நீ தான் குறிப்பிட்ட எல்லை கோல் அடைவாய், கைகளை தட்டி. இல்லாட்டி பாதிலேயே கட் பண்ணி விட்டுருவார். மனுஷன் நினைத்ததை தேவன் பிரிப்பார், நான் இப்படி தான் சொல்லுவேன். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. எங்கெங்கோ பிறக்கிறோம், எங்கெங்கோ பிறகு, நம்ம சம்பந்தம் இல்லை, பேசினதில்லை, நம்ம வாழ்ந்ததில்லை, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததில்லை, உறவே இல்லை. நம்ம கலாச்சாரம் வேற, அவங்க கலாச்சாரம் வேற. தேவன் இணைக்கிறார் கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் இணைக்கிறார். நம்ம விருப்பத்தின்படி நடப்பது கல்யாணம் அல்ல, கர்த்தருடைய ஈவுதான் கல்யாணம், கைகளை தட்டி.